தருமபுரி டொன்போஸ்கோ கல்லூரியில் பெற்றோர் ஆசிரியர் சந்திப்புக் கூட்டம் நடைபெற்றது. தருமபுரி டொன்போஸ்கோ கல்லூரியில் பெற்றோர் ஆசிரியர் சந்திப்புக் கூட்டம் 17/3/2023 அன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு கல்லூரியின் செயலாளர் அருட்தந்தை எட்வின் ஜார்ஜ் அவர்கள் தலைமை வகித்தார். முதல்வர் அருட்தந்தை ஆஞ்சலோ ஜோசப் முன்னிலை வகித்து வாழ்த்துரை வழங்கினார். துணை முதல்வர் அருட்தந்தை பாரதி பெர்னாஷா முன்னிலை வகித்தார். இந்த கூட்டத்தில் மாணவர்களின் வருகை விழுக்காடு, மதிப்பெண்கள், ஒழுக்க நிலைப்பாடு, மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்தில் பெற்றோர்களின் பங்கு போன்ற பல்வேறு கருத்துக்கள் கலந்துரையாடப்பட்டன. நிகழ்வின் இறுதியில் பெற்றோர்கள் கல்லூரி வளர்ச்சிக்கான பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார்கள். மாணவ மாணவியர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்த இந்த நிகழ்வில் பொருளாளர் அருட்தந்தை ஜான், சமூக பணித்துறை உதவி பேராசிரியர் அருட்தந்தை ஆண்டனி கிஷோர், உதவி பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் என பலரும் கலந்து கொண்டனர். நிகழ்வுகளுக்கான ஏற்பாடுகளை இயற்பியல் துறை தலைவர் உதவி பேராசிரியர் சேகர் அவர்கள் தலைமையில் துறை பேராசிரியர்கள் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. எல்லோருமே பேராசிரியர் தான், அவர்களும் டீச் பண்றாங்க. உங்கள் பின்னால் உட்காந்துருக்காங்க சில ஆசிரியர் மக்கள், சில வந்து மேலே இருக்கிற பிள்ளைங்க பார்த்துருக்காங்க. இவங்க எல்லாருமே அவங்களும் குடும்பம் உண்டு, அவங்களும் பிள்ளைங்க இருக்காங்க. ஆனால் உங்கள் பிள்ளைங்களை அவங்கள்ட்ட அதிகமாக பராமரிக்கிறாங்க. ஒரு விதத்தில் பார்க்கும்போது கண்டிப்பும் செய்கிறாங்க. அது எதற்கு காரணம் என்று, அது காரணம் என்றால் அது மிக முக்கியமாக இந்த நிறுவனத்தினுடைய அந்த ஒரு உள்நோக்கை வாங்குகின்றவர்கள் இந்த பிள்ளைகளெல்லாம் அப்படி செதுக்கப்பட வேண்டியதற்காக நாங்கள் ஆசிக்கின்றோம். அதற்கு முழு ஒத்துழைப்பும் முழு இந்த ஒரு பொறுப்பு சுமையும் செய்து கொண்டிருப்பவர்கள் எங்கள் பேராசிரியர்கள். ஆகவே எங்கள் நிறுவனத்தின் சார்பாகவும் உங்களது சார்பாகவும் நான் அவர்களுக்கு நன்றி கடன்பட்டிருக்கிறேன், நன்றி செலுத்துகின்றேன். ஸோ தட்ஸ் ஆல் கிளாப் ஹேண்ட்ஸ் அண்ட் என்கரேஜர். அவர்கள் செய்கிறார், அவர்களை நிறைய நேரத்தில் நீங்கள் அவர்களோடு பேசி அவர்கள் கனவு என்ன, அவர்கள் திட்டங்கள் என்ன என்பதை நீங்கள் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே இருக்கின்ற பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளோடு ஒவ்வொரு நாளும் பேச வேண்டும். தயவுசெய்து அவன் பிஸியாக இருக்கான், நான் பிஸியாக இருக்கிறேன், எனக்கு வேலை இல்லை, அவன் லேட் ஆகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் தட்டி கழிக்கவே கூடாது. ஒவ்வொரு நாளும் உங்கள் பிள்ளைகளோடு பேச வேண்டும். அப்படி பேசினால்தான் அவனுடைய உணர்வு என்ன, அவனுடைய கனவு என்ன, என்ன எதிர்பார்க்கிறான், இந்த கல்லூரிக்கு படிக்கும்போது வேலையெல்லாம் அவன் திட்டப்படுகிறான் என்று உங்களுக்கு தெரிய வரும். அவன் சொல்லவில்லை என்றால் நீங்கள் கேட்கலாம். ஆகவே என்னுடைய முதல் வேண்டுகோள், ஒவ்வொரு நாளும் உங்கள் பிள்ளைகளோடு உரையாட நடந்து விடாதீர்கள், தவறாதீர்கள். அது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த உறவாடும் பொழுதுதான் எந்த ஒரு தூரம் கிடைக்காது, நெருக்கம் வரும். அதை நீங்கள் அவள் புரிந்து கொள்ள முடியும். அந்த பிள்ளைகளை நிச்சயமாக நீங்கள் அவளுக்கு எண்ணத்தை திட்டத்தை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். இரண்டாவது, பேரன்புக்குரிய பெற்றோர்களே, இந்த பிள்ளைகள் இந்த காலகட்டத்தில் வெரி ஃபாஸ்ட் இன் கம்யூனிகேஷன் இல்லையா, ஒரு தொடர்பு சாதனை என்றால் அவ்வளோ சிறப்பாக சீக்கிரம் செய்யக்கூடிய பிள்ளைகள். ஏன்னா அவங்களாம் இப்போ இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் இருக்கிறாங்க. அதனால்தான் உங்கள் பிள்ளைகளுடைய திறமை என்ன, உங்களுடைய பிள்ளைகளுடைய திறமைக்கு ஏற்ற விதத்தில் எப்படி நாம் சில விஷயங்களை நாம் விட்டு கொடுத்து அனுசரிக்க வேண்டும் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் வேண்டாம் என்று சொல்ல முடியாது, எல்லாவற்றையும் ஓகே என்று சொல்ல முடியாது. அப்படிதானே நான் சொல்ல சரிதானே? அப்படி என்றால் உங்கள் பிள்ளைகளுடைய திறமை என்ன, உங்களுடைய பிள்ளைகளுடைய அந்த ஆர்வத்தினுடைய அந்த வெளிப்பாடு என்ன, அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தோள் கொடுத்து அவரை உற்சாகப்படுத்தி நடத்த முடியும். அப்பேற்பட்ட ஒரு அணுகுமுறை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். அப்படி என்றால் உங்கள் பிள்ளைகளுடைய திறமைகளை, அந்த ஆர்வத்தை அவர் வெளிப்படுத்தக்கூடிய அனைத்து நல்ல ஒரு டேலண்ட்ஸை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணி அவங்களை வழிநடத்தணும். இது ரெண்டாவது. அதாவது பிள்ளைகளை வந்து தட்டி கொடுக்கணும், கரெக்டாக தட்டி கொடுக்கணும். ஓகேங்களா? இந்த ஒரு நிலையை அதிகமாக செய்ய இந்த பிள்ளைகள் ரொம்ப தேவை. மூன்றாவது, உங்கள் பிள்ளைகள் தவறக்கூடியவர்கள் தான், நாங்கள் அதை புரிந்து கொள்கிறோம். இங்கே இருக்கின்ற நிறுவனத்தின் சார்பாகவும் பேராசிரியர்களும் உங்கள் பிள்ளைகள் தவறு செய்யும்போது நாங்கள் உடனே தண்டிப்பதில்லை. டொன்போஸ்கோடைய அணுகுமுறைகள் கிடையாது. தவறு செய்யாமல் நாங்கள் உதவி செய்வோம். ஆனாலும் அதிலும் பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது நாங்கள் கண்டிப்பதில்லை, அவர்களை நாங்கள் திருத்துகின்றோம், அவர்களுக்கு இன்னொரு சான்ஸ் என்று கொடுக்கிறோம். அதுதான் நீங்களும் செய்ய வேண்டும். வீட்டில் தயவு செய்து உங்கள் பிள்ளைகளை ஒரேடியாக திட்டு தீர்த்து விடாதீர்கள், அல்லது உண்மையாக கண்டித்து தரவில்லை, நட தர மாட்டேன், உனக்கு இது கிடையாது என்று உடனே ஒரு முட்டுக்கட்டை போட்டு விடக்கூடாது. இந்த பருவத்தை அந்த பிள்ளைகளுக்கு ஏற்று வராது. அதனால் அந்த பிள்ளைகளை திருப்புவதற்கும் புரிந்து கொண்டு மாத்தாவளியை அட்ஜஸ்ட் பண்ணிய மற்ற நேரத்தில் நல்ல விதத்தில் சொல்லிக் கொடுத்து மறுத்திருத்த வேண்டும். இங்க இருக்கின்ற பேராசிரியர் பார்த்தீர்கள் என்றால் எல்லோருமே இந்த மாணவ மாணவர்களோடு அழகாக அன்பும் சிறமையாக பழகுவார்கள், பழகுகிறார்கள். அதனால்தான்
இந்த பிள்ளைகள் அவர் சொல்லி கொடுக்கின்ற பாடத்தை முழுவாங்குவார்கள். இப்போ ஒரு ஆசிரியர் சண்டை போட்டா, ஆசிரியர் பேசல பிடிக்கல அப்படின்னா அந்த பிள்ளைங்க படிக்க மாட்டாங்க அந்த பாடத்தை. அதனால எங்களுடைய பேராசிரியர் அதற்கு ஏற்றபடி அவர்களை அணுகி அவர்களை நல்ல விதத்தில் திருத்தி உண்மையாகவே சிறப்பான முறையில் கொண்டு வருகிறார்கள். அதே அறிவு திறன் மற்றும் உலக நெறிகளே அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும். அதோடு மட்டும் இல்லாமல் படித்து முடித்த பிறகு என்ன வேலை வாய்ப்பை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்திலே படிப்போடு சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த ஒரு அறிவு திறன்களை மற்றும் ஒழுக்க நெறிகளிலும் நாங்கள் அவர்களை குறிப்பாக அதிக பயிற்சியோடு கல்லூரி நிர்வாகமும் பேராசிரியர் பெருமக்களும் உங்களுடைய பிள்ளைகளுடைய நல்ல அக்கறை கொண்டு தொடர்ந்து துடிப்போடு செயலாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அந்த ஒரு விதத்திலே பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் குறிப்பாக இந்த உங்கள் பிள்ளைகள் இந்த கல்லூரியிலே ஒவ்வொரு நாளும் 5 மணி நேரம் அல்லது 6 மணி நேரம் இங்கே எங்களோடு இருக்கின்றார்கள். அதன் பிறகு அவர்கள் உங்களோடு தான் இருக்கின்றார்கள், உங்கள் வீட்டுக்கு வருகின்றார்கள் என்கின்ற பொழுது அதிக நேரத்திலே நீங்கள் அவர்களோடு இருக்கின்றீர்கள். ஆகவே அந்த விதத்திலே குறிப்பாக கல்வி பொறுப்பை நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் பெற்றோர்களுக்கு நீங்கள் அவர்களுடைய ஒழுக்க நெறிகளிலே அக்கறை கொண்டு சரியான நேரத்திலே அவர்கள் கல்லூரிக்கு வருகின்றார்களா, அவர்களுடைய வருகை பதிவேடு அது மட்டும் இல்லாமல் வீட்டிற்கு வருகின்ற பொழுது எத்தனை மணி நேரம் அவர்கள் உங்கள் வீட்டில் உட்கார்ந்து படிக்கின்றார்கள் என்பதை நீங்கள் கண்காணிக்க வேண்டும். ஏனென்றால் இது உங்களுடைய ஒரு பொறுப்பாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த ஒழுக்க நெறிகளுக்கு நீங்களும் காரணமாக இருக்கின்றீர்கள். அவர்களுடைய வருகை பதிவேடு நேரத்திற்கு கல்லூரிக்கு கிளம்பி வருவது ஒவ்வொரு நாளும் இங்கே வருகின்றார்களோ என்று பார்ப்பது, அதோடு மட்டுமல்லாமல் அவர்களுடைய ஒரு வெளிப்படுத்துகின்ற ஒரு நிலை அவர்களுடைய உடை குறிப்பாக இந்த கல்லூரியிலே வந்து ஒரு ஒழுக்க நெறிகின்ற ட்ரெஸ் கோட் அப்படின்னு சொல்லுவோம், அது நீங்கள் தான் பார்க்க வேண்டும். சரியான உடை அணிந்து வருகின்றார்களா அல்லது அந்த ட்ரெஸ் கோடுக்கு எதிராக அவர்கள் இருக்கிறார்கள் என்று பார்த்து அதை சரி செய்து கொள்ள வேண்டும். அது உங்களுடைய ஒரு கடமையும் பொறுப்பமாக இருக்கின்றது. அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய அந்த மொபைல் ஃபோன் இன்றைக்கு எல்லா மாணவர்களும் அதை பயன்படுத்துகின்றார்கள். எதற்கு பயன்படுத்துகிறாங்க என்னத்துக்கு அப்படின்றத நீங்கள் தான் வீட்டில் வந்து பார்க்க வேண்டும். உண்மையிலேயே வந்தவர்கள் அறிவு வளர்ச்சிக்காக அதை பயன்படுத்துகின்றார்களா அல்லது நேரத்தை செலவழிப்பதற்காக அதை பயன்படுத்துகிறார்கள் என்று பார்த்து கண்காணித்து அவர்கள் நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும் எதற்காக இந்த பொருட்கள் எல்லாம் படைக்கப்பட்டிருக்கின்றது, இதனுடைய நோக்கம் என்ன என்பதையெல்லாம் நீங்கள் பார்த்து அவர்களுக்கு அந்த ஒரு ஒழுக்க நெறியிலே நல்ல விதத்திலே வளர்க்க வேண்டும். அதற்கு ஒவ்வொரு நாளும் அந்த ஒரு குறிப்பிலே நீங்கள் ஈடுபட வேண்டும் என்கின்ற ஒரு நிலையிலேதான் உண்மையாகவே மாணவர்களும் அவர்கள் அதை புரிந்து கொள்ளுவார்கள். நீங்களும் அவர்கிட்ட பேசணும். தந்தை சொன்னது போல வந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் அவர்களிடம் பேச வேண்டும். கல்லூரி பொழுது நீங்களும் அதற்கு பொறுப்பாக பதில் அளிக்க வேண்டும். இதை தொடர்ந்து இந்த வளர்ச்சி பணிகளை மேற்கொண்டிருக்கின்றது. குறிப்பாக அல்லது தலை சாட்டில் ஒரு கழகத்தோடு தேசிய மதிப்பீடு என்ற ஒரு நிலையிலே இந்த கல்லூரி காலேஜ் நடத்துறோம். ஒண்ணு, இரண்டாவது மாணவர்களுக்கான கல்வியோடு சேர்ந்த ஒழுக்கமும் கொடுக்கப்படுகிறது அப்படின்னும் பொழுது, இரண்டாவது மூன்றாவது பார்த்தீர்கள் என்றால் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் இந்த நிர்வாகத்திற்குமான உறவு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றது என்கின்ற பலவிதமான விஷயங்களை சிறப்பு அம்சங்களாக கொண்டு நம்முடைய கல்லூரி இங்கே நடந்து வருகிறது. நிறைய பேர் கான்போஸ்கோ காலேஜில் கேட்ட உடனே சொல்ற ஒரு விஷயம், அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் சிரிக்கிறாங்க இல்லையா, மாணவர்களுடைய முகத்திலே ஒரு சிரிப்பு வந்துடுது. ஏனென்றால் அதுதான் உண்மை. ஒரு பெற்றோர் ஒரு தாயாக தந்தையாக தன்னுடைய பிள்ளையோ பெண்ணோ எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதையே தான் நாங்களும் இங்கே எதிர்பார்க்கிறோம். ஒழுக்கமான பிள்ளையாக எது சரி எது தவறு என்று புரிந்து வாழ்கின்ற ஒரு மாணவனாக மாணவியாக இந்த கல்லூரியை விட்டு அவன் இல்லை அவள் செல்லும் பொழுது வெளியே சமுதாயத்தை சந்தித்து சிறப்பான மன நிம்மதியோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை அவர்கள் பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் இந்த கல்லூரியில் என்ன நடக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ளும் விதமாக உங்களுடைய ஒவ்வொரு மாணவர்கள் பிள்ளைகளுக்கும் மொபைல் ஆப் ஏற்கனவே கொடுக்கப்பட்டது. வீட்டில் வந்து சொன்னாங்க பசங்க, இந்த மாணவர்கள் இந்த கல்லூரியிலே இன்றைக்கு வந்தார்களா, பிள்ளை இன்னைக்கு கிளாஸுக்கு வந்தானா வரலையா என்பதிலிருந்து அவருடைய மதிப்பெண்களிலிருந்து அவருடைய ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு நிகழ்வும் அந்த
mobile app le ungala kodukapadum enave petrol enna pannunga ungalaoda mobile phone le adha install pannikonga install pannikittinga ovvoru naalum avargalude varuvai padaveedu ungalku ange kodukapadum avargalude ovvoru movementum enna endru ange ungalku update seiyapadum seringa enave adhil edhavadhu oru prachana irukku illa oru sandeham irukku appadina ungalude பிள்ளையினுடைய வகுப்பு ஆசிரியருக்கு நீங்க ஃபோன் பண்ணி நேரடியா கேட்டுக்கலாம் என்ன எப்படி என்னுடைய பையனோ பொண்ணோ செய்யறாங்க அப்படின்னு. எனவே இந்த நிறுவனம் தன்னுடைய அடிகளை அடுத்த நிலையை நோக்கி எடுத்து வைக்கும் பொழுது பெற்றோர்களாகிய உங்களுடைய உறுதுணை இதற்கு தேவைப்படுகிறது. இப்பதான் இந்த மொபைல் ஆப் அப்படின்றத இன்ஸ்டால் பண்றோம். நமக்கு உங்களுக்கு இதை அறிமுகப்படுத்துகிறோம். இதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய பிள்ளையினுடைய வாழ்வை தரம் உயரும். எங்களாலும் உங்களுக்கு சிறப்பாக சேவை ஆற்ற முடியும். இந்த நிறுவனம் ஒரு நல்ல நிறுவனமாக இருக்க வேண்டும் என்றால் பெற்றோர்களாகிய உங்களுடைய உறுதுணை நிச்சயம் எங்களுக்கு தேவை. எனவே தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிப்பில் என்று நம்பிக்கையோடு நன்றி கூறுகின்றேன். பேருந்துக்கும் கூட பார்த்தீங்கன்றால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு கல்லூரியை பற்றி குறை சொல்வதற்கு எதுவும் இல்லை. ஆனா குறையை சொல்லும்படியாகவே எங்களை எல்லாம் அழைத்து பேசும்படியான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதை நான் கண்டிப்பா பாராட்டியா. எல்லா இடங்களிலும் நான் கல்லூரியில் படிக்கும் பொழுது என்னுடைய தாளாளர் சொன்ன ஒரு வார்த்தை, எங்க கல்லூரியை பத்தி தானே குறைகள் இருந்தால் யாருக்கிட்ட சொல்லுங்க, நிறைவு இருந்தால் என்ன பண்ணுங்க, எல்லாருக்குமே சொல்லுங்க அப்படின்னாங்க. ஆனால் மனிதனுடைய இயல்பு என்ன அப்படின்னா குறைகளை வந்து வெளியில் எல்லாருக்குமே சொல்லுவாங்க, நிறைவுகளில் இங்கே பேசுவாங்க. ஆனால் குறைகளையும் பேசும்படியாக பெற்றோர்களை அழைத்து பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. ஆனால் பேசுவதற்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா நான் எதிர்பார்த்த ஒரு ஸ்டூடெண்ட், அதாவது ஒரு மாணவர்கள் அப்படின்னா கல்வி மட்டுமே முக்கியம் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்தேன். ஒரு மாணவர்களுக்கு ஒழுக்கம் தர முக்கியம், மற்றவருக்கு நன்மை செய்யக்கூடிய அந்த குணம் தான் முக்கியம். இன்றைக்கு எல்லா பெற்றோருக்கும் தன்னுடைய பிள்ளைகள் நிறைய சம்பாதிக்கணும், என்ன படித்தா நிறைய சம்பாதிக்கலாம், இந்த நோக்கத்தை மட்டுமே அவங்க என்ன பண்றாங்க, மையமா வைத்து செயல்படுறாங்க. ஆனா மக்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு வேலையை செய்த கூட அது மற்றும் நம்ம தொண்டு செய்கிறோம், அதன் மூலமா நமக்கு நன்மை கிடைக்குது அப்படிங்கிற கண்ணோட்டத்துல நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கல்லூரினா காந்தஸ்த கல்லூரி தான். இந்த கல்லூரி நிர்வாகத்துக்கு பணம் தேவை, மிகவும் குறைவான ஃபீஸ் கலெக்ட் பண்ணி கல்லூரியை மிகவும் திறன்பட நடத்தி கொண்டிருக்காங்க. தருமபுரி மாவட்டத்தில் நான் அவர்களை என்ன பண்ணுறேன், வாழ்த்துகிறேன். இந்த பணி இன்னும் சிறக்கட்டும். அருமையான தாளாளர் சொன்னார், நேஷனல் லெவலில் இந்த கல்லூரியை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கெல்லாம் அது பெருமையாக இருக்கு. இந்த தருமபுரி மாவட்டத்தில் நேஷனல் லெவலில் கொண்டு போகக்கூடியதான ஒரு கல்லூரியாக இதை நான் கொண்டு வருவேன் அப்படிங்கக்கூடிய அந்த நோக்கமே கல்லூரியுடைய சிறப்பம்சத்தை அதை வெளிப்படுத்துது. முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடித்தது, நிறைய கல்லூரியில் மாணவர் அதாவது ஆசிரியர் கல்லூரி பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் என்ன பண்ண மாட்டாங்க, இணைக்க மாட்டாங்க. வந்து பணம் கட்டிட்டு போகணும் அவ்வளோதான். பணம் கட்டல அப்படின்னா ஏன் கட்டலன்னு கேட்பாங்க. ஆனால் இங்கே முற்றிலுமாக ஒரு நேர்மாறா, அதாவது மாணவர்களையும் ஆசிரியரும் இணைக்கக்கூடியதான ஒரு காரியத்துக்கு அதான் கண்டிப்பாக பாராட்டி தான் ஆகணும். இது நம்முடைய மாணவர்களுக்கு மிக சிறந்த முன்னுதாரணமாக இருக்கும். இங்கிருந்து தான் மாணவருக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன், அதாவது மாணவர்கள் அப்படின்னா அவனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை ரெண்டு பிரச்சனை தான். ஒன்று சோம்பல், ஏன்னா இது என்ன பண்ணுவாங்க, சரியான நேரத்துக்கு கிளம்பமாட்டாங்க, படிக்க வேண்டிய காரியத்தை படிக்க மாட்டாங்க. அந்த சோம்பலை ஜெயிச்சிட்டாங்கன்னா கல்லூரியில் அவர் வாக்கிடலாம். இரண்டாவது மறதி, அடிக்கடி மறந்து போயிடுவாங்க, அந்த மறந்துறத மறுபடியும் அவங்க திரும்ப திரும்ப அதை படிக்கக்கூடிய காகிதத்தை இரவுலையோ காலையிலையோ திரும்பி பார்க்கும் பொழுது
நன்றி எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்ததுக்கு நன்றி.